ஹலோ வால், வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழா. சற்று முன் வந்த பிரேக்கிங் நியூஸுங்க என்ன அப்படின்னா, கிராம உதவியாளர் அதாவது விஏஓ அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பணியை நியமிக்கிறதுக்காக அரசாணை வெளியீடு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேல் காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் அப்படிங்கிற இந்த பணியிடங்களை நிரப்புமாறு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய்த்துறை செயலாளர் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பணிக்கு எவ்வளோ ஊதியம் நிரப்ப போறாங்க. ஓகே, அது என்ன கிராம உதவியாளர்? கடந்த முறை வந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடந்த முறை மிக சொற்பமான அதாவது கம்மி நோட்டிஃபிகேஷனுக்கு தான் வந்திருந்தது. பட் இப்போ வரப்போகிறது மேசிவ் நோட்டிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்களையும் எல்லா இடத்துலையுமே. ஸோ இந்த கிராம உதவியாளர் அப்படிங்கிற பணி நிறைய டைம் வந்து முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தாங்க, இப்போ ரீசெண்டாக எடுக்கிறது இல்லை. இது என்ன அப்படின்னா, விஏஓ அசிஸ்டண்ட் அதாவது கிராம நிர்வாக அலுவலர் இருக்காங்களே, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அவங்களுக்கு கீழே செயல்படக்கூடிய விஏஓ அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பணியிடத்தை பொறுத்தவரையும் இது வந்து நிரந்தரமான தமிழக அரசு வேலைவாய்ப்பு. ஆரம்ப சம்பளம் 11,100, 31,000 ரிட்டையர் ஆகிறப்ப சம்பளம். அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கக்கூடிய காலிப்பயணங்கள் எந்தெந்த கிராமங்களுக்கு அப்படிங்கிறதுமே அவங்க வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அந்த இது வந்தோன்னே பார்த்துக்கலாம். நம்ம தேவையானதை மட்டும் பழைய நோட்டிஃபிகேஷனில் பார்ப்போம். எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், நீங்கள் எல்லோரும் 21-37 வரையும் அப்ளை பண்ணலாம். பொது பிரிவினர் அப்படின்னா மட்டும்தான் 21-32 வரையும் மட்டுமே அப்ளை பண்ண முடியும். இதுக்கு என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா, குறைஞ்சபட்ச கல்வி தகுதி 5th pass. 5th pass பண்ணியிருந்தாலே போதும். 5th மேலே 8th, 10th, 12th டிகிரி, எனி டிகிரி எது படிச்சிருந்தாலும் ஓகே தான். ப்ளஸ் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் ஓட்டக்கூடிய ஆட்களாக இருக்கணும், சைக்கிள் ஓட்டணும் அப்படிங்கிறதையுமே அவங்க ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக அவங்க கேட்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் இந்த வேலைவாய்ப்பு தொடர்பாக. ஸோ அந்தந்த கிராமங்களில் இந்த கிராம உதவியாளர் அப்படிங்கிற பணி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒர்க் வந்து விஏஓ ஆஃபீஸில் இருக்கும். நிரந்தரமான வேலை தான், சம்பளம் கம்மி. ஏன்னா இவங்க 5th pass தானே கேட்குறாங்க. இதுக்குமே எழுத்து தேர்வு இருக்கும். தமிழ் மற்றும் ஆங்கிலம் படிக்கிறது தொடர்பாக ப்ளஸ் வந்து எழுத்து தேர்வு தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலிருந்து. அது மட்டும் இல்லாமல் தேர்வு செய்யும் முறை எப்படின்னா, ஒரு சின்ன தேர்வு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு நேர்முக தேர்வு வச்சு சான்றிதழ் சரிபார்ப்பு பண்ணி இந்த வேலைவாய்ப்பை வந்து தமிழ்நாடு முழுவதும் நிரப்ப போகிறாங்க. ஏன்னா 2300 காலிப்பணியிடங்கள், அதுதான் முக்கியமான விஷயம். இது வந்து நார்மலான நியூஸ் கிடையாது, இது வந்து ஆர்டர். எல்லா மாவட்டத்துக்குமே ஆர்டர் பிறப்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி எந்தெந்த கிராமங்களில் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி இந்த துறையோட தலைவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க இந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுரை கொடுத்துட்டாங்க. மாவட்ட ஆட்சியர் இனிமே பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் நோட்டிஃபிகேஷனை டக்கு டக்கு டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது தொடர்பான சின்ன அப்டேட் வந்தாலும் தெரியப்படுத்திடுறேன். அதெல்லாம் முடியாது ப்ரோ அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த வெப்சைட்டை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், tndistricts.nic.in. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தோட வெப்சைட்டையும் ஒருங்கிணைந்து இதில் வந்து இருக்கும். ஓகே, உதாரணத்துக்கு நான் இப்போது டைரெக்டாக கோயம்புத்தூர் மாவட்டத்தை தொடர்றேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தோட அஃபீஷியல் வெப்சைட்குள்ளே போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான அப்டேட் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகும், இந்த மாதிரி வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைனா இந்த வாட்ஸ் நியூ அப்படிங்கிற செக்ஷனில் உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா மெனு டேப்பில் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், சில மாவட்டத்தில் கெரியர் அப்படின்னு சொல்லி இருக்கும். பட் இந்த வெப்சைட்டில் தான் இவங்க அப்டேட் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. இந்த எல்லாருமே வரக்கூடிய இந்த மெயின் வெப்சைட் லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தயவு செய்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நான் உங்கள்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.